அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவிலேருந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடி துறையிலேருந்து வேலைவாய்ப்பை வந்து விட்டுருக்காங்க. ஸோ மூன்று விதமான போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் வந்து மேலே வந்து ஒட்டிக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து எழுதியிருக்கணும், உங்கள் பேர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் பேர், ஸோ இல்லைனா உங்களுடைய தந்தை பேரை வந்து எழுதிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் இருப்பிட முகவரி, உங்களுடைய முகவரியை வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாலாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சியுடைய எண் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அஞ்சாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியுடன் பேரை வந்து எழுதிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கன்வாடியின் நியமனம் கோரும் மையத்தின் பெயர் இல்லைனா எண் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கன்வாடியோடைய நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்க அதனோட அங்கன்வாடிய துறையோட ஊர் பேரை வந்து எழுதிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போதைய கல்வி தகுதி, நீங்கள் வந்து என்ன வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பற்றி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி, நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கக்கூடிய மேலே சீரிய நம்பரில் வந்து இதில் வந்து நம்ம எழுதிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிறந்த தேதி இதில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அப்போ ஒன்பதாவது பாக்ஸில். ஸோ அது பத்தாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பதினோராறு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் இருப்பிடம் முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்களுடைய முகவரியை வந்து எழுதிடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அடுத்ததாக பன்னெண்டாம் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனுதாரின் வசிக்கும் இடத்திற்கும் உங்களுடைய அங்கன்வாடி துறைக்கும் வந்து எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பதிமூணாவது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா கல்வி தகுதி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பதினாலு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா ஆனவரோ எல்லாம் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த வகையில் வந்து சேர்ந்தவங்களோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதர தகுதிகள் வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருங்க எல்லாம் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க பதினஞ்சாவது பாக்ஸில். ஸோ பதினாறு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மனுதாரின் குடும்ப வருமானங்களுடைய வருமானம் வந்து வருடத்துக்கு வந்து எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிற குறிப்புகள் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இடம் நாள் என்றைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ மனுதவங்களுடைய சைன் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து 25 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து 35 வயசு இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 5 வயதுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களை விண்ணப்பிக்கும் மையத்துக்கும் அருகில் வந்து நீங்கள் வந்து வசிக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சான்றிதழ்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் எல்லாமே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விதமான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து போட்டுவிடுவோம். சரி ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.